இப்போ இங்கே வாடிப்பட்டியில் கல்யாண மண்டபத்தில் வச்சுருந்த எல்லா தோழர்களையும் விடுவிச்சுட்டாங்க. எல்லாரும் இங்கேருந்து இங்கே நாங்கள் உட்காந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருந்த தோழர்களும் சரி, எல்லாரும் பாதி பாதி சேர்ந்து இங்கே இருந்த பாதி பேரும் அந்த வெளியே வந்த பாதி பேரும் சேர்ந்து அங்கே போயாச்சு. அலங்காநல்லூரில் பாதி பேர் இருந்து அங்கே போராடிட்டு இருக்காங்க. அதுபோக மீதம் இருக்க நாங்கள் இங்கே உட்காந்து வாடிப்பட்டியில் இரண்டாவது நாளாகவும் நாங்கள் தொடர்ந்து இன்னும் மக்களை ஈர்த்து இந்த போராட்டத்தில் போராட்ட காலத்துக்கு கொண்டு வர்றதுக்காக இங்கே இருக்கோம். இறுதியாக நமக்கு நிரந்தர தீர்வு பிரச்சனை எல்லாத்துக்குமே நிரந்தர தீர்வு கிடைக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறதா இல்லை. இன்னும் ஆதரவு திரட்டணும். பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், தாய்மார்கள் எல்லாரும் வரணும். அதுக்காக நாங்கள் வாடிப்பட்டி பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் இன்னும் அங்கே இருக்கோம். இப்போ தொடர்ந்து நாங்கள் போராட்டத்தில் இருந்துகிட்டே இருக்கோம். நீங்கள் யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் உணர்ச்சியை காட்டணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வாங்க. தமிழுக்காக போராடணுமா, தமிழ் இனத்துக்காக போராடணுமா, இல்லை தமிழ் பண்பாட்டை மீட்டெடுக்கணுமா, வாங்க போராடுவோம். இதுதான் நமக்கு காலம். இந்த காலத்தை விட்டுட்டோம்னா இதுக்கு மேலே நம்ம பண்பாட்டையோ இனத்தையோ மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு இல்லை. இதுதான் கடைசி கட்டம். வாங்க எல்லாரும் போராடுவோம். வாடிப்பட்டியில் இருக்க இப்போ இந்த முகநூலியோ பயன்படுத்துகிறவங்க, பகிரி பயன்படுத்துகிறவங்க எல்லாம் பகிரியில் பகிர்றதோடு நிப்பாட்டாதீங்க. முகநூலில் பகிர்றதோடு நிப்பாட்டுங்க. வாங்க போராட்ட காலத்துக்கு வாங்க, போராடுவோம். நிரந்தர தீர்வு கிடைக்கிற வரைக்கும் போராடுவோம். வாங்க எல்லாருமே வாங்க. அதுபோல் எல்லா இடத்துலையும் போராடுற எல்லா போராளிகளுக்குமே மிக்க நன்றி கலந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து போராடுவோம். எல்லாரும் வாங்க, நீங்களும் அங்கேருந்து சேஃபாக இருங்க. எல்லாரும் எல்லா விஷயங்களையும் அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. நமக்குன்னான ஊடகம் வேறு எதுவுமே தேவையில்லை. நமக்கு முகநூலும் பகிரியும் தான் ஊடகம். வேறு எந்த இதுவுமே நமக்குன்னு தனி ஊடகம் தேவையில்லை. வந்தாங்கன்னா நம்மளை அவங்க பயன்படுத்திப்பாங்க, நம்ம அவங்கள பயன்படுத்திப்போம், அவ்வளோதான். ஆனால் நம்ம ஊடகம் வந்து பகிரியும் முகநூலும் இது ரெண்டையும் மட்டும் விட்டுறாதீங்க. இதை தொடர்ந்து இதில் வந்து பகிர்ந்துக்கிட்டே இருங்க. நிரந்தர தீர்வு கிடைக்கிற வரைக்கும் போராடுவோம், போராடிட்டே இருக்கும்.